அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் படத்திலிருந்து மிக முக்கிய வினாக்கள் பார்ட் ஒன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வினாக்கள் பார்க்கலாம் முதல் வினா தோட்டக்கலை பற்றி படிப்பிற்கு ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலை பற்றி படிப்பிற்கு ஹார்ட்டிகல்ச்சர் தோட்டக்கலையில மொத்தம் நான்கு பிரிவுகள் உள்ளது ஸோ கூடுதல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இரண்டாவது வினா பழவியல் ஃபோமாலஜி பழவியல் பற்றி படிப்பிற்கு ஃபோமாலஜி மூன்றாவது வினா காய்கறி பண்ணை ஒலரி கல்ச்சர் காகிரி பண்ணை ஒளிரிக்கல்ச்சர் பூந்தோட்ட பண்ணை ஃப்ளோரி பூந்தோட்ட பண்ணை ஃப்ளோரி அடுத்தது ஐந்தாவதுனா நில அமைவு தோற்ற தோட்டங்கள் லேண்ட்ஸ்கேப் கார்டனிங் நில அமைப்பு தோட்டங்கள் லேண்ட்ஸ்கேப் கார்டனிங் ஓகே அடுத்தது ஏழாவதுனா ஸோ ஆறாவது கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது ஏழாவதுனா பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா பிரதான் மந்திரி பயிர்க் காப்பீட்டு திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறு ஃபிப்ரவரி பதினெட்டு பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுனா ரெண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரி பதினெட்டு எட்டாவதுனா தாவரங்கள் எந்த குடும்பத்தை சார்ந்ததுனா பேபேசி குடும்பத்தை சார்ந்தது தாவரங்கள் பேபேசி குடும்பத்தை சார்ந்தது ஒன்பதாவதுனா சணல் அதோட அறிவியல் பெயர் என்ன குரோட்டல் ஏரியா ஜன்சியா சணலோட அறிவியல் பெயர் குரோட்டல் ஏரியா ஜன்சியா பத்தாவதுனா மலை முருங்கை அதோட அறிவியல் பெயர் என்ன சிஸ்பானியா அக்குலிட்டா மலை முருங்கையோட அறிவியல் பெயர் சிஸ்பானியா அக்குலிட்டா ஓகே அடுத்தது பதினோராவது நான் அகத்திக்கீரை அதோட அறிவியல் பேர் என்னென்னா சிஸ்பானியா ஸ்பீசியோசா அகத்யம்சம் அகத்திக்கீரையோட அறிவியல் பேர் வந்து சிஸ்பானியா ஸ்பீசியோசா பன்னிரெண்டாவதுனா நீல பச்சை பாசியான அனாஃபினாவுடன் சேர்ந்து சைனோபாக்டீரியா கூட்டு வாழ்க்கை நடத்துகிறது பச்சை பாசியான அனாஃபினாவுடன் எது கூட்டுரு வாழ்க்கையை மேற்கொள்கிறதுனா எதுனா சைனோபாக்டீரியா ஓகே அடுத்தது பதிமூன்றாவதுனா ஆயுஷ் என்பது ஹோமியோபதி மருத்துவம் ஆயுஷ் என்பது ஹோமியோபதி மருத்துவம் பதினொன்றாவதுண்ணா ஆந்திரா குயினைன் மருந்து தயாரிக்க உதவும் தாவரம் எது கற்றாலை ஆந்திரா குயினை மருந்து தயாரிக்க உதவும் தாவரம் எதுனா கற்றாலை கற்றாழையோட அறிவியல் பேர் என்னென்னா அலோவேரா ஓகே அடுத்ததுன்னா பதினஞ்சாவது பார்க்கலாம் சளி காய்ச்சல் தோல் சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்தும் தாவரம் என்ன துளசி துளசியோட அறிவியல் பேர் வந்து ஆசிமம் சாங்கடம் ஓகே பதினாறாவது நாம் டெர்ஃபின் என்ற மருந்து தயாரிக்க உதவும் தாவரம் எதுனா நன்னாரி டெர்ஃபின் என்ற மருந்து தயாரிக்க உதவும் தாவரம் எதுனா நன்னாரி நன்னாரியோட அறிவியல் பேர் என்னென்னா ஹெமிட்டஸ் இண்டிகஸ் ஓகே பதினேழாவது நாம் டெங்கு காய்ச்சல் நீரிழிவு நோய் சிக்கன் குனியாம் ஆகியவற்றை குணப்படுத்தும் தாவரம் எதுனா நிலவேம்பு டெங்கு காய்ச்சல் நீரிழிவு நோய் சிக்கன் குனியா ஆகியவற்றின் நோய் குணப்படுத்தும் தாவரம் எதுனா நிலவேம்பு நிலவேம்போட அறிவியல் பேர் என்னென்னா ஆண்ட்ரோக்ராக்கிஸ் பேனிக்குலேட்டா நிலவேம்போட அறிவியல் பேர் ஆண்ட்ரோக்ராக்கிஸ் பேனிக்குலேட்டா ஓகே அடுத்தது பதினெட்டதுனா மலேரியா நிமோனியா காய்ச்சல் ஆகியவற்றை குணப்படுத்தும் தாவரம் எதுனா சின்கோனா சின்கோனாவிலிருந்து குயினின் மருந்து தயாரிக்கப்படுகிறது ஓகே அடுத்தது பத்தொம்பதுனா டெங்கு காய்ச்சலை குணப்படுத்தும் தாவரம் எதுன்னா பப்பாளி பப்பாளியோட அறிவியல் பேர் காரிக்கா பப்பாயா இதுலேருந்து என்ன மருந்து தயாரிக்கப்படுகிறதுனா பைப் பாப்பைன் மருந்து தயாரிக்கப்படுகிறது டெங்கு காய்ச்சலை குணப்படுத்தும் தாவரம் பப்பாளி ஓகே இருபதது நான் இரத்த புற்றுநோய்க்கு இரத்த புற்றுநோய் லுக்கோமியா என்று அழைக்கப்படுகிறது இந்த நோயை குணப்படுத்தும் தாவரம் என்ன நித்திய கல்யாணி இரத்த புற்றுநோயை தாவரம் தாவரதுனால் நித்ய கல்யாணி நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் பாடத்திலிருந்து மிக முக்கிய வினாக்கள் என்று நான் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை இடம் உங்களை சந்திக்கிறோம்